பதில் குடுத்திருக்காரு. விவசாயிகளிடம் வந்து முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்கணும், இனிமேல தான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையிலேயே வந்து இன்றைக்கு விவசாயிகளிடத்தில் வந்து போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கட்சியும் தலைவர்கள் சொன்னால் திமுக தலைவர்கள் தான். ஏன்னா கடந்த கால வரலாறு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் மறந்துட்டாங்க, அதனால் வந்து நம்ம சொல்கிறதான் ஈடுபடணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக சோசியல் மீடியாவில் தெரியும். இன்றைக்கி எல்லாமே இளம் யங்ஸ்டர் பார்த்துட்றான். காவிரி பிரச்சனை யார் இருக்காருன்னா, அன்னி ஏமாவதி ஆற்றின் குறுக்கே அணை கட்டலைன்னா காவிரி பிரச்சனையே வந்து அன்றைக்கி வந்திருக்காது. 205 டிஎம்சி தண்ணீர்ன்றது நம்முடைய ஜீவாதார உரிமை. ஸோ அந்த உரிமையை வந்து மீட்டெடுத்திருக்கலாம். 17 வருஷம் வந்து மத்தியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து வளம் கொழுக்கு இலாக்காக்கள் வாங்கினாங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி, ஏன் அன்றைக்கி வந்து இந்த நீர்வளத்துறை இருக்கு இல்லையா, விவசாயத்துறை, அந்த துறையெல்லாம் வாங்கியிருக்கலாம் இல்லை, அக்ரிகல்ச்சர் வாங்கலை, வாட்டர் ரிசோர்ஸஸ் வாங்கலை, எதுவுமே வாங்கலை, ஆனால் வாங்குனதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ். அதே போல் வந்து பணம் எதில் வரும், வளம் கொழிக்கும் இலாக்காக்கள், அந்த இலாக்காக்கள் வாங்கி தங்கள் குடும்பத்தை தான் வளப்படுத்தினார்கள் ஒழிய தமிழ்நாட்டை வளப்படுத்துறதுக்கு வேண்டிய எந்த நடவடிக்கையும் அவர்கள் கடந்த காலத்தில் விவசாயிகள் நலன் குறிப்பாக அந்த விவசாய நலன் வந்து பாதுகாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனையும் அந்த பிரச்சனை வந்து முற்றுப்புள்ளி வைத்தது அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அரசு கெசட்டில் வெளியிட்டு அதை சட்டமாக்கி அதன் பிறகு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக்குறது நம்முடைய அரசு. எனவே இப்படி விவசாயிகளுடைய நலன் என்ற வகையிலே பாதுகாக்கிறோம். ஆனால் விவசாயிகளுடைய முதுகிலே குத்தி அவன் வாழ்வாதாரத்தை தழித்து அவனை மட்டும் இல்லை, இன்றைக்கி டபிள்யூடிஓ அது வந்து யார் சைன் பண்ணது, முரசொலி மாறன் அன்றைக்கு வந்து திரு முரசொலி மாறன் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்தார் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக, அவர் போய் இன்றைக்கி சைன் பண்ணதுனால தானே இன்றைக்கி வந்து ஒரு சிறு வணிகர்கள் கூட இன்றைக்கி ஒரு ஆபத்தாச்சு. அப்போ அதற்குண்டான விதையை போட்டது யார், அதை பார்க்கணும் நீங்கள். ஸோ விதையை போட்டு விஷ விதையை போட்டு அது விருட்சமாக வளர்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து உருவாச்சுனா ஒட்டு மொத்தமாக சரி தமிழ்நாட்டை 17 வருஷம் மத்தியில் இருந்து சீர்குலைச்சி திமுக. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆண்ட காலத்திலலாம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கருப்பு ஆட்சி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கருப்பு ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அதாவது வரலாறு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் இது கருப்பு ஆட்சின்றது, அந்த கருப்பு ஆட்சின்றது திமுக தான். ஸோ அப்படி வந்து அவர்கள் வந்து அதை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு அரசியலில் இன்றைக்கி ஏதாவது கையில் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்த நிலையில் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இன்றைக்கி எந்த நிலையில் ஒன்று சொல்கிறேங்கட்டுங்க, தமிழ்நாட்டு மக்கள் அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, நெசவாளராக இருந்தாலும் சரி, தொழிலாளராக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அமைப்பு சார அத்தனை தொழிலாளர் நலன் காக்கின்ற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் தான். ஏன்னா இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் யாரும் சொல்ல முடியாது. எனவே அரசியல் செய்வார்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மக்களவையில் திரு ஓபிஆர் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து ஒரு ஓட்டை பதிவு செய்கிறார். மாநிலங்களவையில் ஒரு மாற்று கருத்து எதிர்கருத்தை வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள், அதே அதிமுக உறுப்பினர் மாநிலங்களவை இருக்கார், அவர் வந்து ஒரு மாற்று கருத்தை பதிவு செய்கிறார். இதில் அதிமுகவுக்கு ஒரு ஒரு அவையில் வந்து எதிர்ப்பு, ஒரு அவையில் ஆதரவு, இது ஒரு இரட்டை நிலைப்பாடு இல்லையா? இல்லை, அது நிலைப்பாடுன்றது கட்சி எடுக்கிறது தான். கட்சி எடுக்கிறத நிலைப்பாடு வந்து முதலமைச்சர் பொறுத்தவரை தெளிவாக சொல்லிட்டார். ஸோ அடுத்த லேட்டஸ்ட்டுன்னா தான் பார்க்கணும் நீங்கள். அதனால் அதிகபட்சமாக வந்து கட்சியுடைய கருத்து தான் முக்கியம். கட்சியுடைய கருத்தை வந்து முதலமைச்சர் அறிக்கையாக கொடுத்ததுனால ஸோ அதுதான் வந்து இறுதியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதான் ஃபைனல் கூட. முதல்வர் வந்து கட்சி அறிவிப்பை இறுதியாக கொடுத்தாரு, ஆனால் இரண்டு அவையிலேயும் ஒரே மாதிரியான வாக்குகள் தானே பதிவாகிருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு இல்லை அது வந்து ஒரு டிபேட்டில் வந்து பாசிங் ரிமார்க்ஸ் மாதிரி சொல்லியிருக்கலாம், நீங்கள் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது. வாட் இஸ் தி பார்ட்டி ஸ்டாண்ட், கட்சியோட நிலை என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். கட்சியின் நிலை வந்து முதலமைச்சர் அவரால் வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு, அதோட அது பிரச்சனை புரிஞ்சுது. இல்லை அதுதான் அறிக்கை படிக்கல நீங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு அடுத்து அடுத்து அடுத்தது நீங்க ஃபில்அப் பண்ணிங்க நீங்க, அது மாதிரி அமைச்சருடைய கருத்து கட்சி கருத்து தான், அமைச்சருடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது. பாலிசி என்ன பார்ட்டி எடுக்குதோ அதை தான் நான் உங்க முன்னாடி டெலிவரி பண்ணுவேன். நானும் எந்த விஷயமும் டெலிவரி பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி என்னை வந்து நான் வந்து அதிகாரம் அளிச்சவன் கிடையாது. என்னை பொறுத்தவரை பார்ட்டின்றது ஒரு அமைப்பு. ஸோ அமைப்பு ரீதியாக எடுத்த முடிவுகள் தான் நான் வந்து அதை வெளிப்படுத்த முடியும். ஸோ அந்த வகையில் தான் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு கொள்கை வந்து பார்ட்டி வந்து டிசிஷன் பண்ணி முதலமைச்சர் பத்தி அறிவிப்பதோ அதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த மசோதால என்ன சிறப்பு அம்சங்களுக்கு எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறது அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னால் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து எதிர்க்கட்சி நீங்கள் அதான் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறோம் இல்லைங்களா, எந்த விதத்தில் வந்து விவசாயங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காது, விவசாயங்களுடைய வருமானம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, அதான் ரெண்டு லைன் எடுத்துங்க. அது வந்து ஜனநாயகம், ஜனநாயகத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் என்ன இஷ்யூக்காக பண்ணுறோம் அதான் முக்கியம். ஸோ ஆர்ப்பாட்டம் போராட்டப்பட்டதுக்கு அவங்களுக்கு தார்மீக அந்த உரிமை கிடையாது, அந்த தார்மீக அடிப்படை கடமையும் கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க சரி விவசாயிகளுடைய பிரச்சனைகள் வந்து அன்னைக்கு குழி தோண்டி புதைத்தவர்கள் வந்து திமுக. ஸோ என்ன முகாந்தரத்தில் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதனால் அந்த முகாந்தரமே இல்லாதவர்கள் அவர்கள். அந்த முகாந்தரம் இல்லாமல் விவசாயிகள் வந்து பழிவாங்கி அன்னைக்கு கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்துக்கு காவிரி விஷயமாக வந்து விவசாயிகள் போகிறாங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு. அப்போ போகிறவர்கள் வந்து அவங்க அன்னைக்கு என்ன காரணம்னா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்த போது சர்க்கார் கமிஷன் அன்னைக்கு போடுறது ரெடி ஆகிட்டாங்க, போட்டு உள்ளே தள்ளிட போகிறாங்க, உன்னை உள்ளே தள்ளிடுவேன், கச்சத்தீவு அது மறுபடியும் இலங்கைக்கு போகணும், ஒத்துக்கோ, விவசாயிகள் பிரச்சனை வாய் தரக்கூடாது, ஓகே ரெண்டும் ஒத்துக்கினீன்னா உன்னை விட்டுருவேன். ஸோ அப்படி நிர்பந்தம் பண்ணி கச்சத்தீவுலையும் துரோகம் பண்ணி காவிரி விஷயத்துலேயும் துரோகம் பண்ணி அன்றைக்கி வழக்குக்கு போனால் அன்றைக்கி வந்து விவசாயிகளை கூட வாபஸ் வாங்கி அன்றைக்கி அந்த வழக்குக்கு வந்து இப்போ நடத்த விடாமல் பண்ணிவிட்டு நம்முடைய அடிப்படை உரிமையை அன்றைக்கி காலி பண்ணது யார், அன்றைக்கி அடிப்படை உரிமையை அன்றைக்கி வந்து இல்லாமல் செஞ்சது யார். ஸோ இன்றைக்கி அந்த உரிமையை நிலைநாட்டுறது அதிமுக அம்மா புரட்சித் தலைவர் அவர் தான் முதல்ல வந்து அதை ட்ரிபியூனல் வந்து போடணுன்றது நடுவர் மன்றம் போடணுன்றதுக்கு இனிஷியேட் பண்ணதே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அதை நீங்கள் வரலாற்று குறிப்பெடுத்து பாருங்கள். நீங்கள் அப்படி எங்களால் வந்து எவ்வளோ வரலாற்று உண்மைகளை சொல்ல முடியும், அது யாரால் மறைக்க முடியாது. ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி துரோகம் பண்ணிவிட்டு நல்லவர்கள் போல் இன்றைக்கி வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, அது ஆடு வந்து இந்த இது நரி இது இல்லை ஓனாய் போல் வந்து வேடம் அணிஞ்சிட்டு வந்தால், அது இது ஓனாய் வந்து ஆடு போல் வேடம் அணிஞ்சிட்டு வந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தெரியும். சார் பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சசிகலா அவர்களால் தான் அமைச்சர்கள் ஆக்கப்பட்டாங்க, அவங்க வெளியில் வரும்போது கட்சியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க. அது அது வந்து முழுமையான அளவுக்கு வந்து வரலாறு தெரியாமல் அது எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க தெரியாது. பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கட்சி விவகாரம் கொடுத்து அவங்க பேசுறது நல்லது, அதான் வந்து ஒரு ஆரோக்கியமான முறை. எங்கள் கட்சியில் வந்து அமைச்சர்கள் ஆக்குனதெல்லாம் எங்களுடைய இளையதேவ புரட்சித்தலைவர் அம்மா தான், நான் உட்பட எல்லாருமே வந்து அம்மா தான் வந்து அமைச்சர்களாக அன்றைக்கி வந்து கவர்னர் பரிந்துரை பண்ணி அன்றைக்கி அம்மா நல்லாசியோட அம்மாவோடைய இதில் வந்து நாங்கள் வந்து பதவி ஏற்றுட்டோம் நாங்கள். இதுதான் உண்மை. இது எப்படி திரும்ப சசிகலா ரோல் ஆகும், இது என்ன இது புது கதையாக இருக்குது. இந்த கதை வந்து ஒருபடி மேலே போய் முதல்வரையே வந்து நியமிச்சது வந்து சசிகலா அவர்கள் தான் அப்படின்னு அதான் எம்எல்ஏ தாங்க எல்லாம் கையெழுத்து போட்டு, இவர் கையெழுத்து போட்டார், நான் கையெழுத்து போட்டேன், இவர் போட்டார், எல்லாம் கையெழுத்து போட்டு தான் முதலமைச்சராக்கணும், யாரும் கையெழுத்து போட்டு முதலமைச்சராக்கணும், இதுதான் உண்மை. என்ன சலசலப்பு, ஒரு சலசலப்பும் இல்லை இல்லையா, அது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு என்பது வந்து யார் முதலமைச்சர் என்பது வந்து ஏற்கனவே வந்து அது குறித்து வந்து இப்போ யாரும் பேசுவேனா ஒரு கொள்கை முடிவு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் என்ன ஒரு கூட்டம் அறிக்கை விட்டாச்சு, அதோட யாருமே பேசுறது இல்லையே. அப்போ எந்த அளவுக்கு இது ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சி அது தெரிஞ்சுங்க, யாரும் கருத்து சொல்ல மாட்டாங்க. தலைமையகத்தில் கூட்டப்பட்ட கூட்டம் வந்து எதிர்கால சட்டமன்ற தேர்தலில் நாம் என்ன அணுகுமுறை எடுக்கணும், மக்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட அதிகமாக நம்ம மக்களோடு இருக்கிறோம், அம்மாவோடைய ஸ்கீமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளோ திட்டங்கள் இன்றைக்கி பண்ணுறோம், ஸோ மக்களுக்கு தெரியணும், ஸோ அதெல்லாம் வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம என்னென்ன வியூகங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அந்த அடிப்படையில் தான் வந்து விவாதங்கள் வந்து டிஸ்கஷன் நடந்ததோடைய நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சலசலப்பும் கிடையாது, எந்த காரசாரமும் கிடையாது, எல்லாம் சுமூகமாக முடிஞ்சுது. ஓகே தேங்க்யூ சார்.
தம்பி ஸ்டார்ட் பண்ணுமா? ரெடியா? தென்சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கிய பட்டினப்பாக்கம் பகுதி மீனவர்கள், அதே போன்று அனைத்து தரப்பட்ட மக்களும் வசிக்கின்ற நம்முடைய பட்டினப்பாக்கம் பகுதியில் நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கை என்பது மக்களுடைய கோரிக்கை என்பது அங்கன்வாடி மையம் அமைக்கப்பட வேண்டும். அமைக்கப்படுகின்ற அங்கன்வாடி மையம் ஒரு நல்ல ஒரு சிறந்த முறையில் குழந்தைகள் எளிதில் கற்றல் என்கின்ற அடிப்படையில் வந்து சுவற்றிலெல்லாம் நல்ல நல்ல அறிவை வளர்க்கக்கூடிய அளவிற்கு வண்ணப்படங்கள் தீட்டப்பட்டு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து ₹36 லட்சம் செலவு செய்து ஒரு அழகிய இரண்டு அங்கன்வாடி மையங்கள் இங்கே கட்டப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் 40 குழந்தைகள் இந்த அங்கன்வாடி மையத்திலே அவர்கள் இங்கே வந்து கல்வி கற்பதற்கும் வேண்டிய அளவிற்கு எல்லா வசதிகள் பெறுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. காவல்துறையை பொறுத்தவரையில் ஒரு சுதந்திர அமைப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் பொதுவாகவே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தான் நம்முடைய டிஜிபி ஃபார்மர் டிஜிபி இருக்கார். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் விருப்பு விருப்பு இல்லாமல் தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல உள்ளத்தோடு அரசும் தலையிடாமல் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பான முறையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை எந்த பிரச்சனையும் செயல்பட்டது. ஆனால் இதே திமுக ஆட்சி காலத்தில் சற்று நம்ம வந்து வரலாறு பின்னோக்கி பார்த்தோம்னா கொடைக்கானலில் திமுக கட்சித் தலைவர் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் தங்கியிருந்தப்போ ஒரு மல்லிகைப்பூ வாங்குவதற்கு காவல்துறை வேனையும் காவலர்களையும் பயன்படுத்தியதெல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு, நீங்கள்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. அதே போன்று பழைய திமுக தலைவருடைய வீட்டில்
வேலை செய்கிற ஒரு பெண்மணி, ஒரு லேடி இன்ஸ்பெக்டரே அடித்ததெல்லாம் பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகிறது நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அப்போ வித்தியாசம் பாருங்கள், அரசியல் குடும்ப தலையீடு எதில் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் தங்கள் கடமையை ஆற்றணும். எங்களை பொறுத்தவரை வந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அரசினுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் தான் வந்து காவல்துறை விருப்பு வெறுப்பு இல்லாமல் இன்றைக்கு சுதந்திரமாக செயல்படுகின்ற அமைப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஒன் பை ஒன் ப்ளீஸ், ஒன் பை ஒன். நவ்சாத்தா கதிரவனா ரெண்டு பேருக்குள்ள யார் போட்டி? நவ்சாத் வாய்ப்பு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வந்து அறிக்கை வந்து தெளிவாக 21ஆம் தேதி கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கை முழுமையாக படித்து பாருங்கள். அதில் எந்த விதத்திலும் சரி நம்முடைய விவசாயங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும், அதே போன்று அவர்களுக்கு வந்து வாழ்வு மேம்படுவதற்கான அந்த வழிவகைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதனால் இந்த வேளாண் மசோதாவுக்கு ஆதரவு அளித்தோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை நல்லா டீட்டெயிலாக படிங்க, ஓகேங்களா?